கேப்டன் மில்லர் அப்படின்ற படம் வந்துட்டு வெளிவந்துருச்சு. அண்ணன் தனுஷ் அவர்களோட படம் வேற லெவலில் இருக்குன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இதில் ஒரு முக்கியமான விஷயம் யார் அப்படின்னம்னா, இந்த படத்தில் நின்று பேசியிருக்குது அப்படின்றது எங்கள் அண்ணன் ஜி பிரகாஷோட மியூசிக் தான். சான்ஸ்லெஸ்ஸு இந்த மாதிரி ஒரு மியூசிக் போட்டு ஒரு படத்தை தூக்கி நிப்பாட்ட முடியுமா அப்படின்றது நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு எங்கள் அண்ணன் ஜிவி பிரகாஷ் தான். திரையுலக ரசிக்கும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் இசைக்கு வாங்க, இன்னைக்கு இந்த படத்தை பற்றி நிறையா பேசலாம். கேப்டன் மில்லர் அப்படின்ற இந்த படத்தை பற்றி நம்ம பேசணும்னா முதல்ல நம்ம இயக்குனரை பற்றி தான் பேசணும். இந்த இயக்குனர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு படம் எடுத்திருக்காரு, சாணி காகிதம், அதுக்கப்புறம் வந்துட்டு ராக்கி. இந்த ராக்கி படம் பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி ராவாக இருக்கும் இந்த படம், டக்குன்னு அடிக்கிறது பொறுத்தானா. அந்த படத்தை வந்து நம்ம ரொம்ப கூர்ந்து பார்த்தா மட்டும்தான் அந்த கதை புரியும். ஆனால் வந்துட்டு இந்த சாணி காகிதம் படம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், பா செம்மையாக எடுத்திருக்காங்க. அந்த ராவாக இருக்கும் ஒரு மாதிரி கண்டென்ட் வந்து சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்காக இதை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்காது. அப்படியே ஃபுல்லாக இது இப்படி தாண்டா இருக்கணும், அதை எப்படி வந்து மக்களுக்கு வந்து புரிகிற மாதிரி அப்படியே ராவாக கொடுக்கணுமோ அந்த அப்படியே பச்சையாக அப்படியே கொடுப்பாப்புல, இந்த மாதிரி இப்படி தான் அடிப்பாங்க, இப்படி தான் நடக்கும், இப்படி தான் கொல்லணும் அப்படின்ற மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ராவாக இருக்கும் அப்படின்றது தான். அதே மாதிரி தான் இந்த படத்துலேயும் கேப்டன் மில்லர் அப்படின்றதும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ராவாக தான் இருக்குது படம். ஆனால் இந்த படத்தில் என்ன தவறிடுச்சு அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்படின்னோம்னா, ரொம்ப கதையை வந்து ரொம்ப நேரம் இழுத்த மாதிரி, ஆனால் அந்த கதையை இப்படி தான் சொல்லணும், ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இது இன்னும் முடியலையாடா அப்படின்ற ஒரு இது வந்துட்டு நிறைய ரசிகர்கள் வந்து அங்கே உட்காந்து பார்க்கும் போதே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுது. ஏன்னா அடுத்தது என்ன அடுத்தது என்னன்றது வந்து தெரில. இந்த கதை வந்து சிம்பிளாக நம்ம ஆரம்பித்தோடனே கதை வந்து புரிஞ்சிருச்சு. என்ன அப்படின்னோம்னா, அண்ணன் தனுஷ் அவர்கள் வந்துட்டு அந்த ஊரில் அவருக்கு வந்து சரியான மரியாதை அப்படின்றது வந்து கிடைக்கல. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து பட்டாளத்தில் போய் சேர்றேன் அப்படின்றப்பல அங்கே போனால் அவருக்கு என்ன நிலைமைகள் ஏற்படுது அப்படின்னா, அங்கேயும் வந்துட்டு நம்ம நாட்டு மக்களையே வந்துட்டு அங்கே கொல்ல சொல்கிறாங்க அப்படின்னும் போது அங்கே அவர் ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு உண்டாகிறாரு. அப்போ அங்கேருந்து அவர் வந்து தப்பிக்கிறாரு, திரும்பி ஊருக்கு வர்றாரு. அவர் அங்கே வந்து நம்ம நாட்டு மக்களை சுட சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல அவங்க அண்ணனும் இருந்திருக்காரு அப்படின்னும் போது இந்த மாதிரி எல்லாரையுமே வந்து அவர் இழந்துடுறாரு. ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலில் இருக்கும் போது வந்துட்டு ஒரு கொள்ளை கூட்டத்தில் வந்து அவர் சேர்ந்து அவரோட வாழ்க்கை அப்படின்றதே வந்து போகுது. அப்போ இதில் தனுஷ் அண்ணன் வந்துட்டு இந்த விஷயங்கள்லாம் தான் செய்கிறாரு. அப்போ இதை செய்யும் போது இதை வாழ்க்கை இதோட வாழ்க்கையை தான் வந்துட்டு கருவாகவே கொண்டு போய் படத்தை எடுத்திருக்காங்க. ஒரு மனுஷன் ஒரு மிகப்பெரிய அதை சொல்கிறது குடும்பத்தையும் இழந்து எல்லாமே இழந்தும் போது அவன் எதை நோக்கி போகிறான் அப்படின்னும் போது அவனுக்கு ஒரு எந்த ஒரு இதுவுமே இருக்காது, வாழணும் அப்படின்ற மாதிரி போகிற மாதிரி தான் இந்த கதை கொண்டு போயிருக்காங்க. அப்புறம் அவன் வந்துட்டு அவன்தான் கடைசியில் வந்து அவனோட நாட்டு மக்களுக்காக அவனோட ஊர் மக்களுக்காகவே வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் பண்ணி இந்த கோயிலுக்குள்ளே போகிறாங்க. ஏன்னா அந்த கோயிலுக்குள்ளே வந்து இந்த மக்கள்லாம் போகவே கூடாது, அந்த கோயிலை கட்டினதே இவங்க தான் இருப்பாங்க, ஆனால் நீங்களாம் கோயிலுக்குள்ளே வந்தால் தீட்டு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கான்செப்டை வச்சு எடுத்திருப்பாங்க. அப்போ கடைசியில் அண்ணன் தான் வந்துட்டு உரிமையை பெற்று கோயிலுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாப்புல. அப்போ இதுதான் டைரக்ட் சொல்ல வர்றது. ஆனால் அவர் மற்ற கதைகளை கம்பேர் பண்ணும்போது இந்த கதை வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக தான் எடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனால் நிறைய விஷயங்களை நிறைய இடத்துல கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். அதனால் வந்து இந்த லென்த் அப்படின்றது, இந்த ஃபைட் சீன், இந்த விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும் போது ஒரு சில இடத்துலலாம் வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியுது, இதுதான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ டைரக்டரோட ஒரு மிகப்பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னம்னா, ஆடியன்ஸு ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி படங்கள் இருக்கக்கூடாது, அப்போ தான் வந்துட்டு அது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக வரும். அப்போ இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ட்ராபேக் அப்படின்றது ஆடியன்ஸே வந்து கணிக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்றது தான் நம்ம தொடர்ந்து சொல்ல வர விஷயம். இதில் அடுத்தது ஆக்டிங் வைஸில் வந்து நம்ம போயாகணும். ஆக்டிங் வைஸ் போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து அண்ணன் ஜி பிரகாஷை பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த படத்தில் மியூசிக் இல்லை அப்படின்னா இந்த படம் இல்லை அப்படின்றத நம்ம முழுக்க முழுக்க சொல்லணும். ஏன்னா அவர் மியூசிக்கு தூக்கி சாப்பிட்ருக்காப்புல, இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்த அண்ணன் ஜிவி உள்ளே செஞ்சுருக்காரு அப்படின்றத. ஏன்னா அந்த மியூசிக்கில் தான் வந்துட்டு அந்த படத்தில் பார்க்கும் போது நம்மளுக்கு டயர்டே இல்லாமல் கூப்பிட்டு போகுது. ஏன்னா படம் ரொம்ப லென்த்தாக இருக்குது, ரொம்ப ஒரு இதுவாகவே அந்த மூடு வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ஒரு பாசம் அன்பு இந்த மாதிரிலாம் இல்லாமல் எப்பயுமே வைலன்ஸும் நோக்கியே தான் போகுது. அப்போ அந்த இடத்துல வந்துட்டு அந்த மியூசிக் தான் நம்மளுக்கு கிறுக்கு கிறுக்கு கிறுக்குன்னு தூக்கிட்டு போகுது அப்படின்றது தான் உண்மை. அதுன்னு சொல்கிறது நம்ம அண்ணன் தனுஷ் அவர்கள் வந்துட்டு மேடையில் கூட எனக்கு ஒரு நல்ல நண்பராக வந்துட்டு இருந்திருக்காரு அந்த அப்படின்னும் போது அந்த நண்பர் செஞ்சுருக்க காரியம் அப்படின்றது இதுதான் அப்படின்றத நான் வந்து புரிஞ்சிக்கிட்டேன்.
சரி ஓகே, இதுலேருந்து அடுத்தது நம்ம கேஸ்டிங் வைஸில் போனோம் அப்படின்னா, அந்த தனுஷ் அவர்களோட ஒரு மிகப்பெரிய மெச்சூரிட்டி ஆக்ட் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஆக்ட் இதில் வந்து செம்மையாக அவர் செஞ்சுருக்காரு அப்படின்றது தான். அவரோட உடம்பாக இருக்கட்டும், கட்டமைப்பு, அதுக்கப்புறமா அவர் அந்த சின்ன வயசில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு கொஞ்சம் ஏஜ்டானதுக்கப்புறம், இந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே அந்த வேரியன்ஸ் ஆஃப் அந்த ஆக்டிங் அப்படின்றத வந்து ஒவ்வொருத்தையும் அவரோட முகபாவனையில் வந்து காட்டியிருக்காரு அப்படின்றது தான் நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம். அப்போ ஆக்டிங் வைஸில் நம்ம அண்ணன் தனுஷ் அவர்களை எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. அதுலேருந்து அதுக்கப்புறம் யார் அப்படின்னம்னா, ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் நம்ம ஐயா சிவராஜ்குமார் அப்படின்றவர். அவரை வந்து இப்போ தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுது. அவரோட படத்தில் அந்த ரீமேக் தான் வந்துட்டு நம்ம பத்து தலை அப்படின்ற நம்ம அண்ணன் சிம்பு அவர்கள் பண்ணாப்புல. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா, அது என்ன படம், ஜெயிலர் படத்துலேயும் வந்துட்டு அவர் தான் வந்தார். இப்போ அடுத்தது மில்லர் படத்துலேயும் பார்த்தீங்கன்னா அண்ணன் தனுஷ் அவர்களுக்கு அண்ணனாக வந்துட்டு சிவராஜ்குமார் தான் வராப்புல. அப்போ அண்ணன் சிவராஜ்குமார் அவர்களோட பங்களிப்பு அப்படின்றது படத்தில் ஃபஸ்ட்டு பார்க்கும் போது வருவார் போவார், செத்துட்டார் உங்கள் அண்ணன் அப்படின்வாங்க. ஏன்னா இதுக்காடா சிவராஜ் அண்ணனை கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு வெறுப்பாகி போச்சு. கிளைமேட் சீனில் தெரிக்க விட்டாங்க சிவராஜன் வச்சுட்டு அப்படின்றத நம்ம சொல்லி ஆகணும். அதே மாதிரி அண்ணன் சுதீப் கிருஷ்ணன் அவரும் பார்த்தீங்கன்னா அவரோட பங்களிப்பு, லாஸ்ட் ஒரு சீன் இருக்கும், அப்படியே இவங்க மூணு பேரும் அப்படியே டில்ட்டாகி வருவாங்க பாருங்கள், அந்த சீன்லாம் மாசாக இருக்கும், தியேட்டரில் அப்படியே கதற விட்டாங்க அப்படின்றதான் சொல்லணும். நம்ம ஜெயிலர் படத்தில் வந்து எப்படி ஐயா மோகன்லால், அதுக்கப்புறம் சிவராஜ்குமாரனை, அதுக்கப்புறம் நம்ம ஐயா ரஜினிகாந்த் அவர்கள், அந்த மூணு காம்போ மாதிரி இங்கே ஒரு மூணு காம்போ இருக்குது. அதை வந்து அது என்ன சொல்கிறது, இந்த பேன் இண்டியா ஃபிலிம் மாதிரி இதை கொண்டு போகணும் முயற்சி பண்ணியிருக்காங்க. எல்லா தளத்துலேருந்தும் பல பேர்களை வந்து நிற்க வச்சு அந்த படத்தை வந்து சூப்பராக கொண்டு போயிருக்காங்க அப்படின்றது தான். நம்ம பிரியங்கா மோகனும் நல்லா நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்கிறது, அதில் வந்திருக்க அந்த சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் எல்லாமே இப்போ அந்த கேரக்டர் தான் நாம் அப்படின்னு நிற்கிற மாதிரி எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும், யாருக்குமே வந்து அந்த நடிப்பு அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத வந்து தவிர்க்கவே முடியாது. எல்லாரோட பங்களிப்பு அப்படின்றது இந்த படத்தில் ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கு. அவ்வளோ விஷயங்களும் அவ்வளோ வகையில் ஈர்க்கும் வகையில் தான் வந்துட்டு கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். அப்போ இந்த படத்தோட கதை கொஞ்சம் இதுவாக எடுத்திருந்தால் வந்துட்டு நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு போராட்ட குணத்திலோடு இருக்கிற ஒரு தலைவன் அந்த மக்களுக்கு விடுதலையை வந்து பெற்றுக் கொடுக்குறாரு. ஏன்னா இது வந்து எப்படின்னா, வெள்ளைக்காரன்ட்ட நம்ம அடிமையாக இருக்கும்னு நீங்கள் கவலைப்படுறீங்க, ஆனால் வெள்ளைக்காரன்ட்டு வந்து கடைசியில் நம்ம ஜமீன்தார்கிட்ட தான் வந்துட்டு அடிமையாக இருக்கும். ஆக மொத்தம் நம்ம யார்கிட்டயாவது ஒருத்தட்ட அடிமையாக தான் இருந்துகிட்டு இருக்கோம், அதுக்கு நம்ம வெள்ளைக்காரன்ட்டே அடிமையாக இருந்துட்டு போகலாம், அவன் கொஞ்சமாக நம்மளை மதிக்கிறான்றாங்க. ஆனால் அங்கேயும் இதோட மோசமான ஒரு நிலைமை இருக்குது அப்படின்றத வந்து நம்ம அண்ணன் தனுஷ் அவர்கள் வந்து புரிஞ்சுக்கிறாப்புல. புரிஞ்சிக்கிற போது தான் இந்த பிரேக் அப்படின்றதே வந்துட்டு நடக்குது. இதுதான் ஒரு சிறப்பான செயலாக வந்து படத்துலேருந்து கடைசியில் ஆனால் தனுஷ் அவர்கள் வந்து எல்லாத்தையும் கோயிலுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாப்புல. அந்த சீன்லாம் பார்க்கும்போது ஒரு எமோஷ்னல் ஃபீலிங்காக இருக்கும். அதே மாதிரி அவங்க கும்பிட்ற அந்த குலதெய்வத்தை அப்படி தூக்கி காட்டும் போது எல்லாருமே அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இந்த பொதுவாக இந்த குலதெய்வங்கள் அப்படின்னாலே வந்துட்டு அதெல்லாம் கட்டுக்கதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே உண்மையாக நடந்த கதைகள் தான். ஆனால் அதை வந்து அந்த மாதிரி சித்தரிக்கும் போது அந்த உண்மையை தெரிஞ்சிக்கணும் அப்படின்றது, அதை தெரிஞ்சிக்கும் போது அதில் ஒரு மிகப்பெரிய தெளிவு கிடைக்கும் பாருங்கள். அதுதான் இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய கருவாகவே இருக்குது. அது என்ன சொல்கிறது, போராடுறோம், அங்கே ஒரு தலைவன் இருக்கான், அந்த தலைவனை கூட அதில் ஒரு சிங்காக காட்டியிருக்கும் போது அந்த காலத்துலேயே அது ஒரு தனுஷ் அவர்களோட அந்த ஹேர் ஸ்டைலு இதெல்லாம் பார்க்கும் போது இவரை தான் சிம்பாலிக்காக இது பண்ணுற மாதிரி, இவங்களோட தலைமுறை தான் ஒரு காலத்தில் இருந்த மாதிரியும் இப்போ வந்து இவங்க தான் வந்துட்டு அதை திரும்பி மீட்டு கொடுக்குற மாதிரியும் வந்துட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான். இது எந்த படத்தை சொல்லணும்னா, எந்த படத்துக்கு சொல்லி நம்ம கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இது ஒரு நல்ல படம், ஆனால் இது வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக வந்து நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னா அது பார்க்க முடியறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இது ஃபேமிலியெல்லாம் போனால் யாரும் பெருசாக விரும்ப மாட்டாங்க. ஏன்னா ஃபுல்லாமே வந்துட்டு அந்த போராட்ட குணத்தை இது பண்ணி போகும்போது வந்து படம் லென்த்தாகவும் இருக்குது, ஃபுல்லாக சண்டை கிண்டனே இருக்கும், காமெடி கும்படி பெருசாக இருக்காது. அப்போ இதை பார்க்கும் போது வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம பார்க்குறதோ இல்லை பசங்களோட போய் பார்க்குறதோ ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்க்குறதோ இந்த மாதிரி தான் இந்த படத்தை பார்க்க முடியும். இந்த படத்துக்கு ஒரு 5 ஸ்டாரில் வந்துட்டு ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா 4 ஸ்டார் நம்ம கண்டிப்பாக கொடுத்தாகலாம். இந்த ஒரு சில இதுக்காக தான் வந்துட்டு நம்ம கம்மி பண்ணி கொடுக்குறோம். இதே மாதிரி ஒரு நல்ல படத்தோட மறுபடியும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், இன்னும் சந்திப்போம். எல்லாம் மறக்காமல் கேட்டு டிசி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட பேர் ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.